சுவையும் ஆரோக்கியமும். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் கோல்ட் வின்னர். ஆரோக்கியமும் வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் சீரீஸில் இன்னைக்கு கார்த்திகை ஸ்பெஷல் ஒரு ரொம்ப புதுமையான ஒரு டிஷ் ஒன்று பண்ணி காமிக்க போகிறோம். இது வந்து குழிப்பணியாரம் தான், ஆனால் இதோட காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. உளுந்து, முளைக்கட்டின பயறு, கடலைப்பருப்பு, தேங்காய், கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், பச்சை மிளகாய். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஊறினது அது. ஸோ நல்லா தண்ணியை வச்சு அதை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கணும். ஸோ இது வந்து நல்லா இந்த கடலைப்பருப்புலாம் நல்லா ஊறும்போது நல்ல ஒரு கரகரப்பாக வரும். பச்சை மிளகாய், உளுந்து, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஆஃப் முளைக்கட்டின பயிறு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொண்டக்கடலை இருக்குது, அப்புறம் வந்து பாசிப்பயிறு இருக்குது, அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இந்த கொள்ளு பயிறு, என்ன நிறைய மிக்சர் ஆஃப் பயிறு வந்து இது உங்களுக்கு வீட்லேயே உங்களுக்கு நேரம் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெளியிலேருந்து இப்போல்லாம் மிக்சட் பேக்கெட்ஸ் ரொம்ப சுலபமாக ஈஸியாக கிடைக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு போர்ஷன் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அது அதுக்கப்புறம் தேங்காய், கொத்தமல்லி மட்டும் இந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா நிறைய வேணும். ஸோ தட் இது ரொம்ப நல்லா ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் கொத்தமல்லி. உப்பு சேர்த்து போட்டலாம் அதில். இப்போ இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு குழிப்பணியாரம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஈஸியாக எல்லாத்துலேயும் கிடைக்கும் இல்லையா. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த குழிப்பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ். இப்போ எப்படி இட்லி தோசை மாதிரி இருக்கோ, ஸோ அந்த மாதிரி இந்த செட்டிநாடு ஸ்டைல் குழிப்பணியாரம், இல்லை பேசிக்கலாக எந்த ஒரு குழிப்பணியாரமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஈவன் நார்த்தில் கூட எல்லாருமே வந்து அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு குழிப்பணியாரம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்நாக்காக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா, இதில் வந்து நம்ம அரிசியோ இல்லை கார்போஹைட்ரேட் மாதிரி எதுவும் சேர்க்கல. நம்ம வந்து எல்லாமே புரோட்டீன் குழிப்பணியாரமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் குழிப்பணியாரத்தோட இது ரொம்ப வித்தியாசமான ஒரு குழிப்பணியாரம். அண்ட் ஆல்சோ இது நல்ல ஒரு க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் நமக்கு இது வரும். அண்ட் நம்ம நான்ஸ்டிக் எடுக்கும்போது நம்ம ஆயில் வந்து நம்ம குறைச்சி போட்டுக்கலாம். அண்டு ரெகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீனார்னா நம்ம நிறைய எண்ணெயை வச்சு நம்ம பண்ணோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக வச்சு பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதை ரொட்டீனாக நீங்கள் எப்படி நார்மல் இது குழிப்பணியாரம் ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். அண்டு இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முளைக்கட்டின பயிறு இருக்கிறதுனால இதில் வந்து அந்த நல்லா அந்த ஒரு பஃபி நேச்சர் ஈஸியாக வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த முளைக்கட்டின பயிறுகளுக்கே வந்து நல்ல ஒரு ஜெர்மினேட்லாம் ஆனனால அந்த ஈஸ்ட் கண்டென்ட் கொஞ்சம் நல்லா நிறைய இருக்கிறதுனால இப்போ இந்த மாவு வந்து ஒரேடியாக அந்த புளிக்காத மாவு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது.
கொஞ்சம் அதில் நல்ல ஒரு பஃபினஸ் தானாகவே வந்துடும். ஸோ அதனால தான் நல்லா முளை கட்டின பயிரையும் இதோட ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்க்கும்போது அந்த பஃபினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்பாஞ்சி நேச்சராக வரக்கூடியது, அது வந்து இதில் இன்கார்பரேட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க, இப்போ நம்ம ரெகுலர் குளிப்பணியாரம்னா நம்ம வந்து அதை இப்போ வந்து நம்ம ரொட்டீன் குளிப்பணியாரத்தில் வந்து நம்ம நைட் முழுக்க வச்சு அதை ஃபர்மெண்ட் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நம்ம அரைச்ச உடனேயே நம்ம பண்ண முடியறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இந்த முளைக்கட்டின பயிரெல்லாம் எடுக்கிறது வந்து முளைக்கட்டின பயிரெல்லாம் எடுத்து அது ஏற்கனவே அது நல்லா ஜெர்மினேட் ஆனனால அதில் ஈஸ்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதையும் இதோட இன்க்ரீடியண்ட்டாக அரைக்கும் போது நல்ல அந்த பஃபி ஸ்பாஞ்சி நேச்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இது வந்து நல்லா இந்த பக்கம் திருப்பிடலாம். அதை இப்போ இது வந்து ஒன் சைடு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இதை அப்படியே வந்து திருப்பி போட்டோம்னாக்க இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆயிரும். அண்ட் பொதுவாகவே வந்து இன்னொரு ஒரு முக்கியமான டிப் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ் அப்புறம் வந்து டூத் பிக் நிறையா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம வச்சோம்னாக்க ஏதாவது ஒன்று குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து அதை அப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் அதை எடுக்கும்போது அது அப்படியே ஒரு ரொம்ப க்ளீனாக வரணும். இந்த மாதிரி அதில் வந்து ஏதாவது ஒரு மாவு, வெட்டு மாவு, ஈர மாவு ஏதாவது ஒட்டியிருந்ததுன்னா அது குக் ஆகலை, வேகலை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம பொதுவாக வந்து இதை கேக்குகளுக்கு சொல்லுவாங்க, கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுனாக்கா இன்சர்ட் டூத் பிக் இந்த மிடில் அப்படிம்பாங்க, அதாவது டூத் பிக் வந்து சென்டர் ஆஃப் த கேக்கில் சொருகி எடுத்து பார்க்கணும். அது வந்து டூத் பிக் க்ளீனாக வந்ததுனாக்க அது வந்து குக்ட்டு அதில் ஏதாவது ஒரு பொருக்கு ஒட்டி இருந்துச்சுனாக்கா அது குக் ஆகலை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுது. ஸோ இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதை ஒரு ரொம்ப ஒரு ஆக்சுவலாக இது வந்து நம்ம கார்த்திகை ஸ்பெஷல்னு பண்ணியிருக்கோம், ஆனால் இதை வந்து நீங்கள் ஈவன் டயபெட்டிக் ஸ்நாக்காக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று லோ கேலரி ஸ்நாக் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் சாப்பிடணும், 11 மணிக்கு ஒரு தரம் சாப்பிடணும், அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் 3 மீல்ஸ் தவிர வந்து 11 மணிக்கு ஒரு ஸ்மால் ஸ்நாக் சாப்பிடணும், 4 மணிக்கு ஒரு ஸ்நாக் சாப்பிடணுங்கிற ஒரு கண்டிஷன்களில் வந்து டயட் கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் நான்ஸ்டிக் வேர் வந்து நீங்கள் அப்பப்போ ஒரு புதுசு வாங்கிக்கிட்டிங்கனாக்க வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை எடுத்து சர்வ் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டியாவையும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து வழக்கமாக செய்கிற குழிப்பணியாரத்தில் வந்து பச்சரிசி இருக்கும், புழுங்கரிசி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து 1:1 பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கிறது உண்டு. அதோட வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், அண்ட் உளுந்தும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து உங்களுக்கு கசப்புத்தன்மை ரொம்ப அதிகம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதி ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதில். ஸோ பாதி ஸ்பூன் வெந்தயம், 1:1 பச்சரிசி புழுங்கரிசி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு உளுந்து சேர்த்து நல்லா ஓவர் நைட் அரைச்சி நைட்டே இப்போ நாளைக்கு காலையில் செய்யணுன்னாக்கா இன்றைக்கி நைட்டே நீங்கள் வந்து அரைச்சி ஊற வச்சிடணும். அதை ஊற வச்சுட்டிங்கனாக்கா நல்லா அது பஃபியாக ஸ்பாஞ்சியாக அடுத்த நாள் வந்துக்கும். ஆனால் அந்த ஊத்துற பதம் வந்து தண்ணி அளவு வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதை வந்து கரெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம திட்டமாக நம்ம பண்ணி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த உளுந்து, இந்த வெந்தயம் இதெல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான சில இன்க்ரீடியன்ஸு. இன்னொன்று வந்து நம்ம ஊரோட கிளைமேட் அண்ட் டெம்பரேச்சரும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குளிர்காலம், இப்போலாம் வந்து கொஞ்சம் நல்லா விண்டராக இருக்கிறதுனால வந்து குளிர்காலம் மழை நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து அதை கொஞ்சம் அடுப்புக்கிட்ட இல்லைனா வார்ம் ஏரியாவில் நம்ம அதை எடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்ல ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் குளிப்பணியாரத்தில் வந்து நம்ம அரிசி சேர்க்குறோம், புழுங்கரிசியும் சேர்க்குறோம், அதனால உளுந்து கொஞ்சம் வெந்தயமும் இதில் சேர்க்குறது உண்டு. அது இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக வரும்.